அஸ்லாம் வலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செமி பிரைடல் மெஹந்தி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பிரைடல் மெஹந்தி வ்ளாக், டே இன் மை லைஃப், உமன்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இன்னும் நிறைய உமன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு லைன் பக்கம் போட்டிருக்கேன். நாலு லைன் போட்டுட்டு சென்டரில் இருக்கிற ரெண்டு லைனையுமே வந்து கனெக்ட் பண்ணுற விதமாக நான் வந்து திக் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அதோட பேர் என்ன அப்படின்னா திக் லைன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த திக் லைன் போட்டுட்டு மேலே ஒரு லைன் தெரியும், கீழே ஒரு லைன் தெரியும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹம்ப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே சின்ன ஹம்ப் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஹம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டாட் வச்சு நம்ம முடிச்சிருக்கோம். இல்லை அப்படின்னா டியர் ட்ராப் வைக்கலாம், ஒயின்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். நான் சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன டிசைன் போட போகிறேன் அப்படின்னா நடுவில் ஒரு செக்குடு யூஸ் பண்ணி ஒரு டிசைன் போட போகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியானதாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இந்த டிசைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தையும் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செக்குடு டிசைன் போடுறேன். இந்த செக்குடு டிசைன் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா தான் எப்போதுமே செக்குடு டிசைன்ஸ் நல்லா வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அன்ஈவனாக தான் வரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், தேவகோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாதிரியான ஏரியாவுக்கு போய் ஹென்னா வந்து வச்சு விட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பிரைட் டு பியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான பிரைடல் ஹென்னா, ப்ராக்டிஸ் ஹென்னா, நெயில் கோன் அண்ட் வந்து ஹென்னா செய்கிறதுக்கான எல்லா மெட்டீரியலும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸு கூட அவைலபிளாக இருக்குது. என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு, ஹூப் ஆர்ட்டு, அதுக்கப்புறம் ரெசின் ஆர்ட், எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட் கிஃப்ட்ஸு, இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஹெர்பலான சோப்ஸ் கூட நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டு வேணும் அப்படின்னாலுமே எதாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் வேணும், என்ன வெரைட்டி சோப் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைன்ஸ் போட்டு செக்குடு டிசைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ஒயின்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயின்ஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதோட நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் சின்ன சின்ன டாட் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து நடுவில் சின்ன டாட்டுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டாட் கொடுக்காமல் வச்சாலும் உங்களுக்கு பார்க்க ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ வந்து நான் ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நடுவில் சின்ன சின்ன டாட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த செக்குடு டிசைன் அதாவது கிரிட்ஸ் முடித்ததுக்கப்புறம் லைன்ஸ் போட்டுக்கிறோம். லைன்ஸ் போட்டுட்டு அதாவது ரெண்டு லைன் போட்டு நடுவில் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அது பேர் திக் லைன். ஓகேங்களா, எப்போதுமே திக் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த டிசைன் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஹம்ப் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக்கு கிடைக்கும். ஸோ எப்போதுமே திக் லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஹம்ப் போடுங்க. உங்களுக்கு ஹம்ப் போட டைம் இல்லைனாலும் லைட்டாக ஒரு லைன் மட்டும் மாச்சும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ் டிசைன் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் லெட்டர் வந்து போடுறேன், அதாவது ஏஎன் அப்படின்ற லெட்டர். என்னோடய இனிஷியல் வந்து ஏஎன் தான். ஸோ அதனால தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏஎன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நிறையா பேர் கேட்டனால அதையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் தான் போட போகிறேன். அதுக்காக அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த கர்வ் டிசைன் வந்து கொடுக்குறேன். கர்வ் கொடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா திக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹம்ப் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுடைய ஒரு ஒரு டிசைனும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம சும்மா பார்த்துட்டு நம்ம போட்டுகிட்டே இருந்தோன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஎன் அப்படின்ற என்னோடய இனிஷியலை ஜஸ்ட்டு வந்து ரொம்பவே மைன்யூட்டாக நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டாட் மாதிரி ஒரு டாட் வச்சு அதை சுற்றி ஒரு நாலஞ்சு டாட் வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளவர் இதில் கிடைக்கும். ஸோ அது மாதிரி வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு திக் லைன் கொடுத்து ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயுமே சுற்றி வந்து நடுவில் டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஏ போட்ட மாதிரி எண்ணெயுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு தின் கோடு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டியட்ரா கொடுக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஃப்ளவர் போட்டிருக்கோம், அந்த பக்கம் லீஃப் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கர்வ் மாதிரி கொடுத்து அதை அவுட்லைன் கொடுக்காமல் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ரீசன் ஏன் நான் கர்வ் மாதிரி கொடுக்கல அப்படின்னா மேலேயுமே நம்ம கர்வ் வந்து கொடுத்துருக்கோம், கீழேயும் அதே மாதிரி கொடுத்தா பார்க்க நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். பாக்ஸ்குள்ளே எப்போதும் போல் நம்ம வந்து ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா ஹம்ப் கொடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹம்ப்லாம் ஓரளவு ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒன்று ரெண்டு ஒரு மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் நம்ம போடுற எல்லா ஹம்ப்புமே அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்காது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திக் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் ரெண்டு போட்டுட்டு நடுவில் வந்து திக் லைன் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் லைன் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் திக் பண்ணிகிட்டே வரேன். அது வந்து நல்லா திக்காக அழகாக ஈவனாக கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு ஒரு லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட்டிஷியனாக நம்ம பிரிக்க போகிறோம். அது பிரிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ரொம்பவே மைன்யூட்டான கோடு வந்து நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து திக் லைன் போட்டோம்ல, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஒரு சிங்கிள் லைனும் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷியன், அது எப்படி அப்படின்னா கட்டை விரலோட பாதி இது. நீங்கள் வந்து உங்கள் கையை பார்த்தீங்க அப்படின்னா கட்டை விரல் சைடு கர்வ் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து உங்களுக்கு போகும், ரேகை வந்து உங்களுக்கு போகும். ஸோ அதையே நீங்கள் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த டிசைனுக்கு. ஸோ அதே மாதிரியே மெஷர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன், திக் லைன் வந்து கொடுத்துட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கேப்புக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு ஸ்பைரலுக்கு அப்புறம் ஹம்ப்பு, ஹம்ப்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹம்ப் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெட்டல் போட்டு நான் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமா, மேக்ஸிமம் இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி ஃப்ளவரு, கமா, லீஃபு, ரவுண்டு இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த டிசைன் வந்து நீங்கள் பக்காவாக போட்டுடலாம்.
ஸோ நான் போடுற மாதிரியே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரு, லீஃபு, கம்மா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து அந்த இடத்தையே ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து நம்ம ஃப்ளவரு அந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப மைன்யூட்டாக வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃப்ளவரு, கம்மா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சின்ன சின்னதாக கொடுத்துட்டு நிறையா வந்து ஃபில்லிங் கொடுத்துருவாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த மாதிரி டிசைனுக்கு நீங்கள் நிறையா ஃப்ளவரு, லீஃபு, கமாஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். லீஃப் போட்டதுக்கப்புறம் லீஃப் அதே மாதிரி விட்டுடலாம், இல்லைனா நான் போடுற மாதிரி நடுவில் சின்ன லைன் வந்து போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இந்த சைடு நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து போடலாம். இப்போ நான் போடுற ஹென்னா பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ப்ராக்டிஸ் கொண்டு தான். ஸோ இதில் போடும்போது ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டில் வாங்குகிற ஹென்னா வச்சு போட்டோன்னா நம்ம டிசைன்ஸ் வந்து எவ்வளோ அழகாக போட்டாலும் அதோடைய லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நம்மளே ரெடி பண்ணுற இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கோனு இல்லை ஆர்கானிக்கான கோனில் நீங்கள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து திக் லைன் போட்டேன்ல, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் லைன் போட்டு அதை பார்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு கொடுக்குறேன். ஹம்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயின்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடத்துல டாட் வச்சுக்கலாம், இல்லைனா டியர் ட்ராப் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். பட் நான் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒயின்ஸ் வந்து கொடுக்குறேன். ஒயின்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக கர்வ் மாதிரி கொடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நம்ம கர்வ் மாதிரி கொடுத்ததுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹம்ப் வந்து நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹம்ப்பும் கொடுக்கலாம், இல்லைனா அந்த கர்வ் வந்து கொஞ்சம் திக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக செக்டு டிசைன், அதாவது கிரிட் தான் கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பக்கமும் ஃபில்லிங்காக இருக்கும் போது டிசைன்ஸ் அவ்வளோவா எடுத்துக்காட்டாக தெரியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு திக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு வந்து லைட்டான டிசைன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்து கிரிட் மாதிரி கொடுத்துக்கிறேன், அதாவது செக்குடு யூஸ் பண்ணி கிரிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு நாலு லைன் போட்டுட்டு நடுவில் உள்ள லைனை வந்து திக் லைனாக கொடுத்துக்கிறேன். ஸோ கிரிட் போடுறதுக்கு, அதாவது செக்குடு டிசைன் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போட்டால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஈவனாக இருக்கணும். ஒரு ஒரு டிசைனுக்கும் இடையில, அதாவது ஒரு ஒரு லைனுக்கும் இடையில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருந்தால் தான் செக்குடு டிசைன் அழகாக வரும். செக்குடு வந்து ப்ராப்பராக போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கிற அந்த கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கோடும் இன்னொரு கோடும் கனெக்ட் ஆகிற இடத்துல நான் வந்து டாட் வைக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளானதாக தான் இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டாட் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ வந்து அடுத்து லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்ப் அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுவோம். லைனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹம்ப்பு, அதுக்கப்புறம் பெரிய ஹம்ப்பு அந்த மாதிரியே கொடுத்துட்டு திக் லைனு, தின் லைனு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொப்பி வச்சுக்கலாம். நான் இடையில விட்டுருக்க இடத்துல வந்து நீங்கள் தொப்பி வைக்கலாம், அப்படி இல்லைனா அதையுமே நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த விரல் ஸ்டார்டிங் ஆகிற இடம் வரைக்கும் நான் வந்து ஒரு லைனு, ஒரு சின்ன ஹம்ப்பு, ஒரு பெரிய ஹம்ப்பு, திக் லைன் கொடுத்து டபுள் லைன் கொடுத்துருக்கேன்.
விரல் ஸ்டார்ட் ஆன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்பைரல் கொடுத்துட்டு ஹம்ப் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தையும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்ப் கொடுத்து திக்லைன் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொப்பி மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிசைனும் இன்ஷால்லாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியே ஓரளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது 2 ரேகை வரைக்கும் நீங்கள் இந்த டிசைன் கொடுத்துட்டு மேலே உள்ள டாப் போர்ஷனுக்கு வந்து நீங்கள் ஹம்ப்பும், பெரிய ஹம்ப்பு, சின்ன ஹம்ப்பு, திக் லைனு, சிங்கிள் லைன் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் இதே டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு 2 பார்ட்டி, ஒரு 2 விரலோட அந்த 2 பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் இந்த ஸ்பைரல் வித் ஹம்ப் கொடுத்துட்டு லாஸ்ட் பார்ட், அதாவது ஸ்டார்டிங் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விரலோட ஸ்டார்டிங் இடத்துல இந்த மாதிரி சிங்கிள் லைனு, திக் லைனு, ஹம்ப் இந்த மாதிரி கொடுத்து நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 விரலுக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிசைன் தான் நான் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நம்ம போட்ட இந்த மாதிரியான டிசைன் இருக்குல்ல, கமா, ரவுண்டு, அந்த மாதிரி நேட்டிவ் டிசைனுக்கு ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். அவுட்லைன் நீங்கள் கொடுக்காம நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிசைன்ஸ்குள்ளே நம்ம வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிடுவோம், பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கணும். ஃபில்லிங் கொடுக்கும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுறது மாதிரி அவுட்லைன் போட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் போடுற மாதிரி போடணும். அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபில்லிங் கிடைக்கும். இல்லைனா ஒரு சிலர் வந்து டக்கு 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 டக்குன்னு வந்து இது பண்ணிடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இடையில வந்து நிறையா இடம் வந்து ஸ்பேஸ் விட்டுரும். நம்ம காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு ஈவனாக இல்லாமல் ஒரு சில இடம் காஞ்சிருக்கும், ஒரு சில இடம் காஞ்சிருக்காது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில் வச்சு கோடு போட்ட மாதிரியே நம்ம போடுவோம்ல, ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்கும்போது தான் நல்லா இருக்கும்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ப்ரைடல் லுக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதோட லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் போட்டிருக்க மாதிரியே நீங்களும் டிசைன் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபைனலாக குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.